சமகால விந்தை செய்திகள். பாகம் 100. போத்தல் மேல் சுத்திகரிப்பு இயந்திரத்தில் தலை சிக்கிய பல்கலைக்கழக மாணவி மீட்பு. பிரிட்டனை சேர்ந்த மாணவி ஒருவரின் தலை போத்தல் மீள் சுத்திகரிப்பு இயந்திரம் ஒன்றில் இறுகிக் கொண்ட நிலையில் தீயணைப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளார். 19 வயதான செல்லி ரெட்வுட் எனும் பல்கலைக்கழக மாணவிக்கே இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டது. நீண்ட நேரம் அம்மாணவி தனது தலையை இயந்திரத்துக்குள் வைத்துக் கொண்டிருந்த நிலையில் சந்தேகம் ஏற்பட்டு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்ததாக வர்த்தக நிலையம் ஒன்றின் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். மது அருந்திய நிலையில் மேலும் மதுபானம் தேடும் நடவடிக்கையில் இந்த யுவதி ஈடுபட்டிருக்கலாம் என தான் எண்ணியதாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட தீயணைப்பு ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதிகாலை 3:29 அளவில் இத்தீயணைப்பு படையினரால் இம்மாணவி மீட்கப்பட்டுள்ளார். விடுவிக்கப்பட்டவுடன் அம்மாணவி பெரும் நிம்மதி அடைந்தவராக காணப்பட்டார் என ஹம்ஷேர் பிராந்திய தீயணைப்புத்துறை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அடடா, எதற்கு அதற்குள்ளெல்லாம் தலையை வைக்க வேண்டும்? சும்மா இருக்க முடியாமல் கடைசியில் ஆபத்துக்களை விலக்கி வாங்கி கொள்வது, இவர்களை என்ன சொல்வது? பரபரப்பாக விற்பனையாகும் எபோலா வைரஸ் பொம்மை. அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் ஒன்று எபோலா வைரஸ் கிருமியின் சாலில் பொம்மை வடிவமைத்து விற்பனை செய்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று நோயால் 4,400 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் ஜயன்ட் மைக்ரோப்ஸ் எனும் நிறுவனம் எபோலா வைரஸை பாரிய உருவில் செல்ல பிராணியைப் போல் பொம்மையாக வடிவமைத்து பல நாடுகளில் விற்பனை செய்கிறது. $29.95 விற்பனை செய்யப்படும் இந்த பொம்மையை வாங்குவதற்கு பலர் ஆர்வம் காட்டுகின்றனர். குறிப்பாக மாணவர்கள் இந்த பொம்மையை வாங்குகின்றனர் என நம்புவதாக அந்நிறுவனத்தின் பிரித்தானிய கிளை தெரிவித்துள்ளது. நாம் பல வருடங்களாக எபோலா பொம்மையை விற்பனை செய்து வருகிறோம், ஆனால் இப்போது அவற்றை வாங்குவதற்கு பலர் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். கடந்த சில மாதங்களில் 1,000+ எபோலா பொம்மைகள் விற்பனையாகியுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு பெயராக எபோலா என்ற நோயின் பெயர் இருக்கிறது. உயிர்கொல்லி நோயின் பெயரில் பொம்மையை விற்பனை செய்து உழைக்கிறார்கள் என்றாலும் தப்பில்லை. இதனை ஏன் அதிகம் பேர் வாங்குகிறார்கள் என்றுதான் தெரியவில்லை. சிறிய தவறினால் $2,509 மேலதிகமாக செலுத்திய சட்டத்தரணி. அமெரிக்காவை சேர்ந்த நபர் ஒருவர் இணையதளம் ஊடாக மின்சார கட்டணத்தை செலுத்திய போது செய்த சிறிய தவறினால் 1,000+ மேலதிகமாக செலுத்தியுள்ளார். நியூ மெக்சிகோ மாநிலத்தைச் சேர்ந்த சட்டத்தரணியான இரா கர்மியல் எனும் இந்நபர் மின்சார கட்டணமாக $278 இணையதளம் மூலம் செலுத்துவதற்கு முற்பட்டார். ஆனால் அவர் தவறுதலாக 2,787 என டைப் செய்துவிட்டார். இதனால் $2,509 அவர் மேலதிகமாக செலுத்தியுள்ளார். சில நாட்களின் பின் இத்தவறை உணர்ந்த இரா கர்மியல் குறித்த நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டார். எனினும் அவர் மேலதிகமாக செலுத்திய பணத்தை மீள பெறுவதற்கு அந்நிறுவனத்தின் விதிகளின்படி 3-4 வாரங்கள் காத்திருக்க வேண்டும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளதாம். கொடுக்கல் வாங்கல்கள் இணையத்தின் ஊடாக செய்வதானது மிக கவனமாகவும் நிதானமாகவும் செய்ய வேண்டும். கொஞ்சம் தவறி ஒரு இலக்கம் மாறினாலும் எல்லாமுமே மாறிவிடும். பல பக்க வேலைகளை இணைய வேலைகளின் போது தவிர்ப்பதுதான் நல்லது. அல்லாவிட்டால் இவரை போல காசை கொடுத்துவிட்டு அதை மீள பெற நேரத்தை செலவழிக்க வேண்டி வரும். நாய்ப்பாசத்தால் தாய்ப்பாசத்தை இழந்த பையன். பிரித்தானியாவை சேர்ந்த தாயார் ஒருவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் தனது மகனை விட நாயைத்தான் ரொம்ப பிடிக்கும் என்று கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவை சேர்ந்த கெல்லி ரோஸ், வயது 41 என்ற பெண்மணி, பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியான திஸ் மார்னிங் நிகழ்ச்சிக்கு பேட்டியளித்துள்ளார். இவர் தனது 11 மகனான வில்லியமை விடவும் தனது நாயைத்தான் பிடிக்கும் என தெரிவித்துள்ளார். இவர் இதுகுறித்து மேலும் கூறியதாவது, நாய்கள் இந்த நேரத்திலும் மாறாதது என்றும், ஆனால் சிறுவர்கள் மாறிவிடுவதால் தனக்கு நாயைத்தான் மிகவும் பிடிக்கும் என அவர் கூறியுள்ளார். மேலும் அவரின் மகனும் இதுபோன்றுதான் நினைப்பதாக கூறியுள்ளார். இவர் இவ்வாறு கூறியது மக்களின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நல்ல தாய். நாய்ப்பாசம் மகனின் பாசத்தையே இலக்க செய்திருக்கிறது. பெற்ற மகனை விட நாயை நேசிப்பவர்களும் இருக்கிறார்கள். மக்களின் மனங்கள் மாறிக்கொண்டுதான் வருகிறது. வித்தியாசமான போக்குகள், வித்தியாசமான ரசனைகள்,
காலம் செல்ல செல்ல இதைவிடவும் பெரிய மாற்றங்களை மனுகுலத்தில் எதிர்பார்க்கலாம். சிலந்திகளால் நடுத்தெருவுக்கு வந்த குடும்பம். எத்தகைய அரண்மனைக்குள் வசித்தாலும் சிறிய கரப்பான் பூச்சி ஒன்று நம்மை தாண்டி சென்றாலே வீரிட்டு அல்லது ஊரை கூட்டி விடுவது எமது வழமை. இக்குடும்பமும் அதற்கு விதிவிலக்கா என்ன? கொடிய விஷமுள்ள 6000 சிலந்திகள் வீட்டை சுற்றி சூழ்ந்து கொண்டதால் வாழ்ந்த வீட்டை விட்டே குடும்பம் ஒன்று வெளியேறியுள்ளது. அமெரிக்காவின் மிசூரியில் வாழ்ந்து வந்த பிரெயின் மற்றும் சுசன் டூரஸ்ட் ஆகிய தம்பதியினரும் அவர்களது 4 பிள்ளைகளுமே இவ்வாறான நிற்கதி நிலையை எதிர்கொண்டுள்ளனர். இவர்கள் வாழ்ந்த வீட்டை கொடிய விஷமுள்ள 6000 சிலந்திகள் சூழ்ந்து கொண்டு இவர்களை அச்சுறுத்தலுக்கு ஆழ்த்தியுள்ளன. குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்த போது பழுப்பு நிறத்திலான சிலந்தி ஒன்று என் மீது விழுந்தது. நான் அதை தட்டிவிட்டு சென்றேன். எங்களது வீட்டில் உள்ள சுவர்களில் சிலந்திகள் இவ்வாறு ஒட்டிக் கொண்டுள்ளன. இதனை பார்ப்பதற்கே மிகவும் பயமாக உள்ளது என சிலந்திகள் குறித்து டூரஸ்ட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வீட்டுரிமையாளர்கள் மீது டூரஸ்ட் தம்பதியினர் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் இக்குற்றச்சாட்டை வீட்டுரிமையாளர்கள் மறுத்துள்ளனர். நாங்கள் வசிக்கும் போது இவ்வாறான சிலந்தி தொல்லைகள் இருக்கவில்லை என அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். எனினும் டூவர்ஸ் தம்பதியினருக்கு செலுத்த வேண்டிய வாடகை தொகையை நீதிமன்றம் வீட்டு உரிமையாளர்களுக்கு செலுத்தும்படி உத்தரவிட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர்கள் ஏற்கனவே கடன் பிரச்சினையில் சிக்கி திணறிக் கொண்டிருந்ததால் நீதிமன்ற உத்தரவுக்கமைய செலுத்த வேண்டிய பணத்தை டூவர்ஸ் தம்பதியினருக்கு அவர்கள் செலுத்தவில்லை. வீட்டுக்கு செலுத்திய முழு வாடகை பணத்தையும் மீள பெறும் முயற்சியை கைவிட்ட டூரோஸ்ட் இறுதியாக காப்புறுதி பணத்தை பெற முயற்சித்தார். ஆனால் காப்புறுதி பணமும் கை கொடுக்கவில்லை. இதனால் பெரும் நஷ்டத்தை டூரோஸ்ட் தம்பதியினர் எதிர்கொண்டுள்ளனர். அடடா, சிலந்திகள் கூட இடத்தை காலி பண்ண வைக்கின்றன. அதிலும் விஷச்சிலந்திகள் என்றால் வீட்டில் தங்குவதற்கு மனசு வருமா? கரப்பான் பூச்சியே மனிதனின் நிம்மதியை கெடுக்கும். விஷமுள்ள சிலந்தி மனிதனை நிம்மதியாக தூங்க விடுமா? திடீரென சிலந்தி அவ்விடத்தை வட்டமிட காரணம்தான் என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை. பின்னோக்கிய கால்கள். சாதாரண இயல்புடைய குழந்தைகளை விட மாற்றுத்திறனாளிகளான குழந்தைகள் வலு கெட்டிக்காரர்களாக மிளிவார்கள் என்பதை பல சம்பவங்கள் பறைசாற்றியுள்ளன. அதற்கு இவரும் ஓர் உதாரணம். பிறக்கும் போதே பின்னோக்கிய கால்களுடன் பிறந்த சீன பெண் ஒருவர் சாதாரண மனிதர்களை விடவும் திறமை வாய்ந்தவராக காணப்படுகின்றார். சீனாவில் சோங்கிங் எனும் பகுதியில் வசித்து வரும் வேங் பேங் வயது 30 எனும் பெண் பிறக்கும் போதே பின்னோக்கிய கால்களுடன் பிறந்தார். இவரால் நடக்க முடியாது என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் இப்பெண் மற்ற நண்பர்களை விடவும் வேகமாக ஓடக்கூடியவராக உள்ளார். என்னால் என்னுடைய மற்ற நண்பர்களை விட வேகமாக ஓட முடியும். நான் உணவகம் ஒன்றில் கடமை புரிகின்றேன். என்னுடைய காலணிகளை தலைகீழாக அணியும் போது அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கின்றது. நான் அனைவரை போல இருக்க மாட்டேன் என்று வைத்தியர்கள் கூறினாலும் தற்போது என்னை பற்றி உலகமே பேசுகிறது என்பதை நினைத்து பெருமை அடைகின்றேன் என அப்பெண் தெரிவித்துள்ளார். அடடா, இயல்புத்தன்மை மாறும் போது அவதிகள் இருந்தாலும் அதுவே என்றாகும் போது அவதிகளை தவிர்த்து விடுகிறது. சென்ற வாரங்களில் ஒரு செய்தியில் தலை பின்னோக்கிய நிலையில் உள்ள ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்தோம். கால் பின்னோக்கிய நிலையில் இருக்கும் இந்த பெண்ணும் சாதாரண வாழ்க்கை வாழும் துணிச்சலான பெண்ணாக இருக்கிறார். தன்னம்பிக்கை இருந்தால் உடல் ஊனம் கூட ஒன்றும் செய்துவிட முடியாது. முற்றிலும் தலைமயிர்களால் அலங்கரிக்கப்பட்ட கார். இத்தாலியை சேர்ந்த பெண்ணொருவர் கார் ஒன்றை தலைமயிர்களால் அலங்கரித்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். 44 வயதான மரியா லூசியா ஃபியட்ரக கார் ஒன்றின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் முற்றிலும் தலைமயிர்களால் மறைத்து அலங்கரித்துள்ளார். தனது உதவியாளர் வெலண்டினோ ஸ்டெஸ்னாவுடன் இணைந்து இக்காருக்கு பல்வேறு வகையான பின்னல் அலங்காரங்களை மரியா செய்துள்ளார். இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட தலைமயிர்களை இதற்கு பயன்படுத்தியதாக மரியா கூறுகிறார். தலைமயிர்களால் முற்றாக மறைக்கப்பட்ட கார் என கின்னஸ் சாதனை நூலில் இக்கார் பதியப்பட்டுள்ளது. பார்க்க அழகாகத்தான் இருக்கிறது. இப்படி காரை பின்னல் ஜடை போட்டு மறைத்து எப்படி வாகனத்தை ஓட்டுவதாம்? மக்கள் சாதனை என்றவுடனே வித்தியாசமாகத்தான் யோசிக்கிறார்கள். இதற்கு முன் பார்த்திருந்தோம் ஒரு புகையிரதத்திற்கு ஆடை தேய்த்தது பற்றி. அதனுடன் ஒப்பிடும் போது இது பரவாயில்லை. எது எப்படியோ காருக்கு ஜடை போட்டு இந்த பெண் சாதனை நூலில் இடம் பிடித்திருக்கிறார். வாழ்த்துவோம். காதுக்குள் குடிபுகுந்த பூச்சி. காதின் அருகில் சிறியதொரு எறும்பு சென்றாலே கால்கள் திண்டாடி கிச்சு கிச்சு வரும். அப்படி இருக்கையில் 3 அங்குல பூச்சி ஒன்று காதினுள் இருந்தால் என்னவாகும்?
கடுமையான காது அறுப்பு என்று கூறி வைத்தியர்களிடம் சிகிச்சைக்காக சென்ற பேராசிரியர் ஒருவரின் காதிலிருந்து 3 அங்குல நீளமுடைய பூச்சி ஒன்று அகற்றப்பட்ட சம்பவம் இங்கிலாந்தில் இடம்பெற்றுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் பேராசிரியராக கடமை புரியும் மைக்கேல் ஸ்வீட் என்பவரே இத்தகைய விபரீத சம்பவத்தை எதிர்கொண்டுள்ளார். காதினுள் ஏற்பட்ட அரிப்பு காரணமாக வெகுவாக பாதிக்கப்பட்ட இவர் வைத்தியரின் உதவியை நாடியுள்ளார். தனது காது வேதனை தரக்கூடிய வகையில் அரிப்பதாகவும் காதுக்குள் ஏதோ இருப்பதை தான் உணர்வதாகவும் வைத்தியர்களுக்கு பேராசிரியர் தெரிவித்துள்ளார். இவரது காதை பரிசோதித்த வைத்தியர்கள் காதினுள் 3 அங்குல நீளமுடைய பூச்சி இருப்பதை கண்டறிந்துள்ளனர். காதினுள் ஏதேனும் கருவிகளை புகுத்தினால் பூச்சி உள்ளே சென்றுவிடும். அப்படி சென்றுவிட்டால் அதனை வெளியில் எடுப்பது மிகவும் சிரமமான விடயமாகும் என்பதனால் குருடு போன்றதொரு கருவியை காதினுள் நுழைத்து பூச்சியை வெளியில் எடுத்துள்ளனர். பூச்சி எவ்வளவு காலம் காதினுள் இருந்தது என்பது குறித்து தெரியாது. ஆனால் அது சிறியதாக இருக்கும் போதே காதினுள் சென்றிருக்கும் என்றும் உள்ளேயே வளர்ந்திருக்கலாம் என்றும் வைத்தியர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். காதினுள் உள்ள திசுக்களுக்கு பூச்சி எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றும் சிறு காயங்களை மாத்திரம் ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வைத்தியர்களினுடைய ஆய்வுக் கூடத்தில் பூச்சி உயிருடன் இருக்கின்றதாம். அடடா, உலகத்தில் என்னவெல்லாமோ நடக்கிறது. நினைத்தால் பயமாகத்தான் இருக்கிறது. பூச்சி எப்போ போனது, எப்போ வளர்ந்தது என்று தெரியாமலே அந்த பேராசிரியர் இருந்திருக்கின்றார். என்ன சொல்வதென்று தெரியவில்லை. கவனமாக இருக்க வேண்டியதுதான். ஆசிரியையை வீட்டுக்கு அனுப்பி வைத்த டாட்டூ. முறையாக ஆடை அணிந்து வரவில்லை என்ற குற்றச்சாட்டில் மாணவ மாணவிகள் பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பப்படுவது வழக்கமானது. ஆனால் பிரிட்டனில் ஆசிரியை ஒருவரும் இந்த நிலைக்கு முகம் கொடுத்துள்ளார். 26 வயதான சார்லட் என்னும் இந்த ஆசிரியை உடலில் ஏராளமான டாட்டூக்களை பொறித்திருந்ததால் பாடசாலை நிர்வாகத்தினால் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். இவர் தனது ஆசிரியர் பயிற்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக ஹாட்டில் பூல் நகரில் உள்ள ஆரம்ப பாடசாலையொன்றில் ஆசிரியையாக நியமனம் பெற்றிருந்தார். ஆனால் அப்பாடசாலைக்கு சென்ற முதல் நாளே அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சார்லட்டின் உடலில் ஆசிரியைக்கு பொருத்தமற்ற வகையில் ஏராளமான டாட்டூக்கள் காணப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்தகைய டாட்டூவுடன் அவர் ஆசிரியையாக பணியாற்ற முடியாது எனவும் அவற்றை மறைத்துக் கொண்ட பின்னரே அவர் பாடசாலைக்கு வரலாம் எனவும் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். ஒழுக்கம் என்பது உயர்வை தரக்கூடியது. பெற்றோருக்கு அடுத்தபடியாக ஒரு பிள்ளையின் மன ஆளுமையில் ஆதிக்கம் செலுத்தும் அடுத்த படியினர் ஆசிரியர்கள். அந்த வகையில் ஆசிரியர்கள் பிள்ளைகளின் வழிநடத்தலில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஒழுக்க விதிகளுக்கு மாறாக வரையறைகளை தாண்டி ஆசிரியர் குலம் மாறுமானால் இத்தகைய தண்டனைகள் அவர்களுக்கு பொருத்தமானதே. இது முறையான தண்டனையே. அவற்றினை மறைத்து வரும்போது ஏற்பது என்பதும் சரியான முடிவே. 200 ஊழியர்களுக்கு வீடு கார் நகைகளை வெகுமதியாக வழங்கிய இந்திய நிறுவனம். இந்தியாவில் உள்ள நிறுவனம் ஒன்று தனது 1200 ஊழியர்களுக்கு மாபெரும் தீபாவளி பரிசுகளை வழங்கி அசத்தியுள்ளது. 491 கார்கள், 200 வீடுகள் ஆகியனவும் இப்பரிசுகளில் அடங்குகின்றன. குஜராத் மாநிலத்தின் சூரத் நகரில் உள்ள ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸ் எனும் நிறுவனமே தனது விசுவாசமான ஊழியர்களுக்கு இப்பரிசுகளை வழங்கி கௌரவித்துள்ளது. இது ஒரு வைரக்கல் ஏற்றுமதி நிறுவனமாகும். இந்நிறுவனத்தின் தலைவரான சௌஜி தொலாக்கியா கடந்த வாரம் தனது நிறுவனத்தின் கைவினைஞர்கள், பொறியியலாளர்கள், வடிவமைப்பாளர்களை அழைத்து வீடு, கார், நகை ஆகியவற்றில் எதையேனும் பரிசாக தெரிவு செய்து கொள்ளுமாறு கூறினார். ஃபியட் ரக கார்கள், 2 படுக்கை அறை கொண்ட தொடர்மாடி வீடுகள், நகைகள் ஆகியன அவர்களின் தெரிவுக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஊழியர்களில் சுமார் 500 பேர் காரை தெரிவு செய்து கொண்டனர். 570 பேர் நகைகளையும், 207 பேர் வீட்டையும் பரிசாக தெரிவு செய்தனர். விசுவாச செயற்திட்டம் என இத்திட்டத்தை ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் அழைக்கின்றது. இந்நிறுவனத்தின் தலைவர் சௌஜி தொலாக்கியா இது தொடர்பாக கூறுகையில், எனது கனவுகள் அனைத்தும் எனது ஊழியர்கள் மூலமே நனவாகின. அதனால் அவர்களுக்கு இப்பரிசுகளை வழங்க தீர்மானித்தேன். கைவினைஞர்களுக்கும் பொறியியலாளர்களுக்கும் ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. எனது வாழ்க்கையில் இது ஒரு மாபெரும் நாள். உலகிலேயே 1200 ஊழியர்களுக்கும் தலா 3.6 லட்சம் இந்திய ரூபா பெறுமதியான ஊக்குவிப்பு பரிசு வழங்கிய முதலாவது நிறுவனம் நாம் தாம் என தெரிவித்துள்ளார்.
2011 இந்த விசுவாச திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். முதல் வரும் 3 ஊழியர்களுக்கு கார்கள் வழங்கப்பட்டன. கடந்த வருடம் வருடாந்த இலக்கை பூர்த்தி செய்த சுமார் 72 ஊழியர்களுக்கு கார்கள் வழங்கப்பட்டன என அவர் தெரிவித்தார். இந்நிறுவனத்தின் கைவினைஞர்கள் மற்றும் பொறியியலாளர்களின் சராசரி மாதாந்த சம்பளம் 1,00,000 இந்திய ரூபா எனவும் அவர் தெரிவித்தார். இந்நிறுவனத்தின் கைவினைஞரான ஜக்னேஸ் மக்வானா கருத்து தெரிவிக்கையில், கடந்த வருடம் எனக்கு கார் கிடைத்தது. இந்த வருடம் நான் இத்திட்டத்துக்கு தகுதி பெற்ற போது வீடொன்றை தெரிவு செய்தேன் என கூறியுள்ளார். 1970 ஒரு சதமும் இல்லாத நிலையில் பிழைப்புக்காக சூரத் நகருக்கு வந்தவர் சௌஜி தொலாக்கியா. பின்னர் தனது உறவினர் ஒருவரிடம் கடன் வாங்கிய பணத்தின் மூலம் வைரக்கல் வர்த்தகத்தை சிறிய அளவில் ஆரம்பித்தார். 1992 ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் தொடங்கப்பட்டது. தற்போது அந்நிறுவனம் 75 மேற்பட்ட நாடுகளுக்கு பட்டை தீட்டப்பட்ட வைரங்களை ஏற்றுமதி செய்கிறது. எவ்வளவு பெரிய மனசு இதன் ஸ்தாபகருக்கு! சம்பாதித்தோம் அனுபவித்தோம் என்றில்லாமல் ஊழியர்களின் மேல் இவ்வளவு கரிசனை எடுக்கின்ற இவர் ஒரு அதிசயமான மனிதன். எந்த ஒரு நிறுவனமானாலும் ஊழியர்களை சரியான முறையில் கவனித்து அவர்களின் வாழ்விலும் மகிழ்வை ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக அந்த நிறுவனத்துக்கு வெற்றி நிச்சயம், உயர்ச்சி நிச்சயம். அந்த வகையில் சௌஜி தொலாக்கியா ஜெயித்து விட்டார். அவர் மனசின் விசாலத்திற்கு ஏற்ப அவர் நிறுவனமும் இன்னும் முயற்சி காணட்டும். இந்த நிகழ்வான செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் 100 நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.